என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. ஆ மன்னா. ஆமாம், உன் பெயர் என்ன? சரங்கவாணி. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் மேலே பார்த்து கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்து கொண்டிருந்தேன். காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்கிறாய் அல்லவா? என்ன நோம் மன்னா, இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. மன்னா, என்னை வேலையை விட்டு தூக்கி விடாதீர்கள் மன்னா. அப்படி என்றால் உனக்கு ஒரு பரிகாரம், என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுங்கள் மன்னா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயல் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? தட்டானுக்கு சட்டை போட்டால் தட்டானுக்கு எப்படி மன்னா சட்டை போடுவது? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? மன்னா, நான் பிள்ளை குட்டிக்காரன் மன்னா. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். புரியவில்லையே. பிள்ளை குட்டி பெற்றவனா? ஐயோ மன்னா, தட்டா பூஜ்ய பத்திய பரம்பரைக்கே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது மன்னா. இவனை விட்டுவிடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். அடே அங்கிருப்பவனே, உனக்கு தெரியுமா? அடே உன்னைத்தானா? அடே ஐயா, அரசனி முத்தா காப்பாத்திட்டப்பா. உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. மன்னா அவனிடம் கேட்போம். உனக்கு அந்த பயம் மன்னா? மன்னா என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது, எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை? அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே மன்னா. என்ன? எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். இந்த 21ஆம் புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உலகமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமா மன்னா. மன்னா, மன்னர் மன்னா வல்லவராயன் வருகிறார். என் கலைதாகத்தை கலைப்பதற்கென்றே வந்து துளைகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே மன்னர் மன்னா? என்ன, வல்லவராயன் மீது படையெடுத்து வருகிறார். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? என்ன என்ன மன்னா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவா இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் 2 முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது? ஆதரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று? நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல, இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு மன்னா. என்ன, வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்துவிடும். அவ்வளவுதானே வீரர்களே, நமது சோழபுர பாளையத்தை போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இந்த புலிகேசியிடமே போறா? அடே வல்லவராயா, சின்ன பயலே,
யுத்தத்தை நித்தமும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் சித்த தெளிவில் உன் சப்த நாடுகள் அனைத்தும் பொத்தல் பொத்தலாக போகிறதா? சொத்தை பயலே, சொத்தை பயலே! குதிரைகளே கொந்தளித்து விட்டது. வீரர்களே, நாம் புலிகள் போருக்கு போகும் போது குடுகுடுகுடு என்று ஓடக்கூடாது, பதுங்கித்தான் பாய வேண்டும். நாம் சிங்கங்கள் கர்ச்சித்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தக் கூடாது, பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும். நாம் யானைகள் அசம்பந்தமாய் அசைந்து கொடுக்க கூடாது, ஓங்கி மிதித்து குறுக்கிழம்பை பூமியின் மறுபக்கம் வர வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் நரிகள் இரையை குறிவைக்க கூடாது, இறைக்கு போட்டியாக வரும் எதிரிகளைத்தான் தரியன் ஆக்க வேண்டும். புரிகிறதா? உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள். வெற்றி வேல் சொல்லுங்களா வீரவேல் என்று? வெற்றி வேல் கிளம்புங்கள். ஏனடா இவ்வளவு சோகம்? வேகமாக போங்கள். மன்னா. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறத? ஆம் அண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? சத்தம், சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? ஆமண்ணா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என் என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாருமையா மன்னா? திடமாகத்தானே இருக்கிறீர்கள். யோ அமைச்சரே, நமது யானைப்படை எங்கே? அவைகளைத்தான் திருவிதாங்கூர் மகாராஜா விட்டு கல்யாணத்திற்கு வாடகைக்கு அனுப்பிவிட்டோமே. வாடகைக்கு அனுப்பிவிட்டோமா? அப்படி என்றால் இன்று யானைப்படை இல்லையா? வாங்கிவிட்டோம். மூடும். சரி, இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா? கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்தவர் என்னையா அது? எங்கே அதை குடு மன்னா. என்னடா இது? எங்கே அந்த கொல்லன்? அழைத்தீர்களா மன்னா? ஆமாம், இந்த கத்தியை யார் செய்தது? நான் தான் செய்தேன் மன்னா. எங்கே கொஞ்சம் பிடித்து இழு. எங்கே கொடுங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது, என்னடா அர்த்தம் இது? எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள், இதற்கு என்னடா செய்வது? ஏதாவது செய்கிறேன் மன்னா. செய்கிறேனா? அமைச்சரே, இவளை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. வாடகைக்கு சென்ற யானை வந்தவுடன் இவனை மிதித்து பிதுக்கி வாருங்கள். போடா மன்னா. என் மன்னா. மன்னா, கிளம்புவோமா? சற்று பொறுமையா. எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தம் எல்லாம் சக்கென்று நிற்கிறது. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். ஐயோ, கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான் ஐயா. சரி, புறப்படுவோமா? புறப்படுவோம். நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலை குலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மறு நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய அய்யனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றி வேல், வெற்றி வேல். வெள்ளையினிடம் உறவு வைத்துக் கொள்ளாதே என்று நான் செல்லமாக வளர்த்த வெள்ளை புறா மூலம் உனக்கு ஓலை அனுப்பினால் அதை வருத்தானா தின்பாய்? வறுமைக்கு பிறந்தவனே.
மன்னா என்னை சந்தேகப்படாதீர்கள். வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே, கிடைக்கவில்லையா? ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே. இப்படித்தான் அரசே, இதோட நாளை இந்த புகார்கள் வந்துவிட்டது. என்ன செய்வது பிரபு? ஓலைகளை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிணந்து நீ கழுகுகள் வழியிலே மடக்கி தின்று விடுகிறதாம். அதுகளை கைது செய்ய கூட ஆட்களை அனுப்பிள்ள. சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா. திரும்பவே இல்லை. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. கபோதிதான், கபோதிதான், நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. மகாபிரபு, என்னை நம்புங்கள், நான் உங்கள் நண்பன், என் மீது கோபம் வேண்டாம், நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கிவிட்டான்? இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதுதான் அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? ரொம்ப பயலே. இதில் கவசம் வேறு, முழுக்கின்ற முழியை பார் அண்ணா. இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், அவன் கண்ணை மட்டுமா நோண்டி விட்டு போவோம்? ஐயோ, வல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி, படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். புறமுதிர்ட்டு ஓடச் செய்தால் என்ன சொன்னாய்? அச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? பட்டத்தை மாத்தி கொடுங்கடா. வெள்ளை கொடி காட்டி தப்பித்ததா? இன்று முதல் வெள்ளை கொடி வேந்தர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகா பிரபு, போதுமா? திருப்புங்கள் குதிரையை. என்ன மங்கினி பாண்டியரே, இந்த ஊரில் புரட்சி படை ஒன்று உருவாகி உள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்ன, என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை குடிக்கு மறுபடியும் வேலையா? அங்கு என்னையா வேடிக்கை? இதை முளையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும். வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? யாரது? நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா, உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒற்றன் அல்லவா? அப்படித்தான் இருப்பான். அமைச்சர், இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவனுக்கு சன்மானத்தை உயர்த்தி கொடுக்க திட்டமிட்டு உள்ளீர்கள். சூடாக பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? வேண்டாம் அண்ணா. சுக்கு நீர்? வேண்டாம் அண்ணா, வயிறு சரியில்லை. அப்படி என்றால் ஓமத்திரம் சாப்பிட வேண்டும். வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? சரி, பரவாயில்லை. ஆமா, இது என்ன கையில் குச்சி? வண்டிக்காரன் வேடத்தில் வந்தேன். அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மண்ணா. யானை அல்ல, ஞானம். ஞானம், யானை, யானை, ஞானம், யானை. முடியல. சரி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய் மன்னர்? மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வல்லவராயன் உங்களுக்கு புறா மூலமாக ஓலை அனுப்பினான் அல்லவா? ஆமா. அந்த புறா திரும்பி வராததால் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகிறான். வல்லவராயன் எப்போது வரப்போகிறான்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு புதிய செய்தி ஏதாவது புதைத்த செய்தியாக வலுப்படுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா, வரும் வழியில் சீர்காழியில் என சித்தப்பா வீட்டில் கிடாவட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு இரண்டு நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். சிறுவனே, என்ன அது? இளநீர். அதை கொடு. மன்னா, என்ன இது? இளநீர் மன்னா, இளநீர். எரிந்து கொண்டிருக்கிறது இளநீரை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன சொல்கிறீர்கள் மன்னா? நமக்கு வேண்டப்பட்ட கல்வர்கள் மூலம் புரட்சிப்படையை பற்றி செய்தி வந்திருக்கின்றது. என்ன விந்தை இது? அதற்குள்ளாகவா தகவல் தொடர்பிலும் நாங்கள் புலிதான் போங்கள். அவர்களை சந்திக்க போகும் விஷயம் நமக்குள் இருக்க வேண்டும். புரிகிறதா? சரி மன்னா, பாருங்கள் அரசே. இல்லையா அமைச்சர்,
பாண்டியர் இப்படி கொந்தளிக்கிறது தெரியவில்லை மன்னா. பார்த்து பார்த்து அடே லக்ன பாண்டிகளா யாரங்க? அடே நான் புலிகேசி அரசனா. அரசன் என்று சொன்னாலே அடைத்து வச்சு அல்லையிலே மிதிக்கிறார்களே. ஐயோ என்னை ஏன் பிடித்து வந்தார்கள், எதற்கு வெளுக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லையே. வெளுத்தாலும் பரவாயில்லை, குடிக்க தண்ணீராவது தாருங்களா. அட யாரங்க யாராங்க இப்படி கொழுப்பா பேசினேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமா சேர்ந்து கடவாயிலே குத்துனா. டேய் இன்னும் கூட குத்துங்களா, குத்தி கொண்டே குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கல், இல்ல என்றால் செத்து விடுவேன். அப்படி என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஒரு சொம்பு தண்ணி தருகிறேன். ஒரு சொம்பா? கேளடா கேளடா கேளடா. கட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். அவன் யார்? என்ன முழிக்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், கட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். அந்த ரகசியத்தை சொன்னால் தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த தண்ணீரே எனக்கு வேண்டாம், போடா. ரகசியமா? ஏப்பா அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அப்படி என்றால் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், அதற்கு சொல்லுகிற பதில் தான் அந்த ரகசியத்துக்கும் பதில். அப்படியா? கேளு கேளு கேளு. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான் வென்றிடலாம் குலசேகரனை, அது என்ன? இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே போட்டுருவேன். கேள்வி யாராவது மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். சரிப்பா, நீ எதற்காக சிறைக்கு வந்தாய்? நான் உன்னைய மாதிரி குழப்ப மாட்டேன், தெளிவா சொல்றேன். சொல்லுப்பா. இப்ப நாடு இருக்க நிலைமையில தங்கக்கிணறு அவசியமான ஒரு கேள்வி கேட்டேன், உடனே கெடா சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டான். யாரு? இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கானே மாங்கா மடையன் புலிகேசி, அவன் தாயா? நீ ஏன் சொல்லியா? குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப மல்லிய பூவே இங்க இருந்து கொண்டு ஆயிரம் பேசலாமடா. அவனவன் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தால்தான் அவனுடைய வழி தெரியும். இந்த நாட்டின் அரசன் மாவீரன் புலிகேசியின் ஆற்றலும் அறிவும் சிந்தனையும் செயலும் தானடா இந்த நாட்டை செலுக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு முறை அவனை அவதூறாக பேசினாய், உன்னை சிறையில் தள்ளிவிடுவேன், கிராதகா. ஐயோ, நாமே சிறையில் தான் கிடைக்கிறோமா? அரச சபை என்று நினைத்தல்லவா பிளிறி விட்டேன். தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு. எங்கேடா தங்கம் கிடைச்சது? இந்தா. என்னடா என்னை காட்டுகிறாய்? இவ்வளவு நேரம் என் கூட எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுனீங்க, நீங்க தான் தங்கம். ஏதோ திட்டம் போட்டு சத்தம் போடுகிறாய். எங்கடா தங்கம்? தங்கமாவது தகரமாவது. நீங்க இவனுக்கு தண்ணி குடுக்கலங்கிற கோபத்துல தங்கம் கிடைச்சிருச்சு போய் சொல்லி உங்களை எல்லாம் அலங்கழிக்கிறாயா? இவன் எல்லாம் கொண்டு போய் பாதாளத்தில் போடுங்க. நான் எங்கேடா தங்கம் கிடைத்தது என்றேன்? மறுபடியும் போய் சொல்றான் பாத்தீங்களா? இவன் தான் உண்மையில் கிறுக்கன், இவனை குத்தி குமருங்கள். என்னை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள். ஐயோ அம்மா, ஒரு அரசனுக்கே இம்புட்டு அடியா? புலிகேசி மன்னரை பிழிந்து எடுக்கிறார்களே.